இது சவாலே இல்ல இது வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கு எனக்கு பலார்னு கொடுப்பாங்க எங்க நீங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஆகணும் ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சிருக்கேன் இத ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 24 hours black food challenge தான் பார்க்க போறோம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் 24 hours black food மட்டும் தான் நான் எடுத்துக்க போறேன் நோ சீட்டிங் இல்ல எந்த சீட்டிங்குமே இல்ல அப்படி ஒருவேளை நான் வேற ஏதாவது சாப்பிடணும்னு தோணி சாப்பிட்டுட்டேனா கூட கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்றேன் பட் இது சேலஞ்ச் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுறேன் 24 ஹவர்ஸும் நான் சாப்பிட்ற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அது பிளாக் கலர் ஃபுட்டாக மட்டும்தான் இருக்க போகுது ஸோ இந்த சேலஞ்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய இன்னொரு சேனல் எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது டீகர் பரகல் பார்க்க இல்லையா ஸ்டேட் இன் வித் அந்த சேனலில் வந்துட்டு கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பிளாக் ஒயிட் அப்புறம் க்ரீன் கலர் இந்த மூணு கலர் கொடுத்துட்டு இந்த மூணில் எந்த கலர் ஃபுட் கலர் வந்துட்டு நான் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டு ஓட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு தான் எனக்கு அதிகமாக இருந்தது அதனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு பிளாக் ஃபுட்ஸ் வந்துட்டு சேலஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன் அண்ட் நான் வந்துட்டு பயந்து போனது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் மட்டும் எனக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னா பிகாஸ் ஒயிட்னா கூட ஒரு டெய்ரி சைடாக போயிடும் அது பிளாக் வந்து கண்டிப்பாக எனக்கு சேலஞ்ச் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் க்ரீன் பார்த்தீங்கன்னா போகும்போது நமக்கு வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்துட்டு அந்த கீரைங்க இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் 80% வந்து அந்த மாதிரி தான் சாப்பிட வேண்டியது இருக்கும் நினச்சி பாருங்களேன் அது வந்து கண்டிப்பாக எனக்கு டீடாக்ஸ் டேவாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன் பட் ஃபைனலி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்துட்டு க்ரீன் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்புறமா ஒரு 2 days வந்துட்டு கழிச்சு பார்த்தேன் பார்க்கும்போது ஓட்ஸ் வந்து எனக்கு பிளாக் ஃபுட்டுக்கு வந்திருந்தது அண்ட் கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபுட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு பிளாக் ஃபுட் வந்து அங்கே எங்கேன்னு அப்படி இப்படி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு பிளாக் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைனா கொஞ்சம் டார்க் ஃபுட்டாக நான் எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி நான் பிளாக் இல்லைனா ரொம்ப டார்க்கான ஃபுட்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ நான் என்னென்ன சாப்பிட்றேன் இன்றைக்கி என்னென்ன ஃபுட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 ஆகுது இப்போ தான் நான் காஃபி குடிக்க போகிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக எழுந்துட்டேன் 7:00 எழுந்துட்டேன் பட் இப்போ தான் நான் காஃபியே சாப்பிட போகிறேன் ஓகேவா நான் எப்போவுமே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு மில்க் காஃபி சாப்பிடுவேன் பட் இன்றைக்கி பிளாக் காஃபி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில சத்தியமா அதனால் ஃபுல்லாக நான் எடுத்துக்கல இவ்வளோதான் இருக்குது முக்கால்வாசி தான் நான் எடுத்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் இது கூட சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாக பிளாக் ஃபுட் அப்படிங்கிறதுனால ப்ராப்பரான ஒரு ஃபுட்டாக நான் இன்றைக்கி வந்து சாப்பிட முடியாது இல்லையா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராக சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ நான் சாப்பிட்றதுலேயே ஓரளவுக்கு எப்போ சாப்பிட்டாலும் கொஞ்சம் வயிறு வந்து ஒரு ஃபுல்லாகிற மாதிரி ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி ஃபுட் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் பிஸ்கட் நான் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இல்லவே இல்லை ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி தான் ஆகணும் இல்லையா அதனால் இப்போ காஃபி வந்துட்டு நான் பிளாக் காஃபி ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன் பிளாக் டீ வேணால் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன் பட் பிளாக் காஃபி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நோ சக்கரை பத்தல இல்லை இது இப்படி தான் இருக்குமா டேஸ்ட் எனக்கு தெரியல கசக்குது பால் ஊற்றுனா கொஞ்சம் சரியாக போயிடும் மேபி கரெக்ட் பிளாக் காஃபி இப்படி தான் இருக்க மாட்டேருக்கு ஓகே சாப்பிட சாப்பிட அப்படியே சரியாக போயிடும் போல் அப்படியே அந்த பிஸ்கட்டையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓரியோ பிஸ்கட் நான் ஏன் சூஸ் பண்ணியிருந்தேன்னா அது வந்துட்டு பிளாக்காக இருக்கும் அதனால் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் க்ரீம் வச்ச பிஸ்கட் எடுக்கல சாக்லேட் க்ரீம் வச்சதாக எடுத்துருக்கேன் ஸோ ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் இல்லையா அதனால் பிளாக்குன்னு சொல்ல முடியாது பட் டார்க்காக இருக்கு டிப் பண்ணி சாப்பிட்றதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஓரியோ பிஸ்கட்டோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது காலங்காத்தாலே எனக்கு சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காஃபிலிருந்தே பட் ஓகே பிளாக்குங்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு
மேக்ஸிமம் 90% வந்துட்டு ஸ்வீட்டாக தான் இருக்குது. நான் சாப்பிட போகிற இன்றைக்கி சாப்பிட போகிற ஃபுட் எல்லாமே இனிப்பாக தான் இருக்க போகுது. பிகாஸ் அந்த மாதிரி தான் நான் கலெக்ட் பண்ணதில் எனக்கு அந்த மாதிரி தான் கிடச்சது வேறு வழி இல்லை. அண்ட் இந்த லாக்டவுனில் நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணதே பெருசுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இது மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக என்னால் சாப்பிடவே முடியாது. இதுவும் அந்த பிஸ்கட்டும் சத்தியமாக என்னால் இதை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியாது. பட் நான் கண்டிப்பாக சீட் பண்ண மாட்டேன், வேறு எதுவுமே நான் சாப்பிட போகல. நான் என்ன சாப்பிட்டாலும் பிளாக் ஓரியன்ட் ஃபுட்டாக தான் இருக்க போகுது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் வேறு என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி நான் வேறு ஏதாவது சாப்பிட போகிறேன் அப்படின்னா இப்போ நான் இது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி குடிச்சு முடிக்கிறேன். ஓகே ஓகே, நான் காஃபி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஆகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சிருக்கேன் இதை. ஓகே, நான் இதுக்கப்புறம் ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு நான் வேறு ஏதாவது சாப்பிட்றேன். இப்போதைக்கு எனக்கு பிஸ்கட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக சாப்பிடல, ஒரு ஃபைனலாக ஒரு 2 பிஸ்கட் மட்டும் பாக்கி வச்சுருக்கேன். ஸோ பசிக்கும் போது நான் வேறு ஏதாவது செஞ்சோ இல்லை சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பெட்டி அப்புறம் கருப்பு உளுந்தெல்லாம் வச்சுட்டு உளுந்தங்களி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கருப்பு தோலோடு இருக்கிறது, இது உடஞ்சிருக்கிறனால உங்களுக்கு அங்கங்கே வெள்ளையாக தெரியுது அவ்வளோதான். ஸோ முழுசாக இருந்தால் ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக கருப்பெட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நல்லா கருகருன்னு இருக்க பார்த்தீங்கன்னா நல்லா செக்கில் ஆட்டின எள்ளு கொடுத்து செக்கில் ஆட்டின நல்லா சூப்பரான நல்லெண்ணெய், அதுதான் நல்லா கருப்பாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் பேரில் கருப்பு இருக்குது, ஏன்னா அது கருப்பெட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இது வந்துட்டு காட்டுறேன். இதோட ரெசிபி வந்து நான் நம்மளுடைய ரெசிபி சேனலில் போடுறேன். உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நல்லா நைஸாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருப்பெட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ நம்ம பாகு காய்ச்சினதை ஏதாவது தூசி டஸ்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் டஸ்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணதில் இந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஸ்வீட் நமக்கு இன்னும் தேவைன்னா மறுபடி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அது போக நமக்கு அந்த இது தேவைப்படுற அளவுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கழியாக கிண்ட வேண்டியது தான். ஸோ நம்ம கருப்பு உளுந்து தோலோடு அப்படி போட்டிருக்கனால இதோட கலர் வந்து நல்லா டார்க்காக வரும். ரொம்ப 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 அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த கழியில். ஸோ இதை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நல்லெண்ணையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறேன். ஓகே, எனக்கு வந்து காஃபியும் ஓரியோவும் காலையில் சாப்பிட்டேன், பட் எனக்கு சுத்தமாக பசியே தாங்கலை. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆக போகுது, 10:20 சம்திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்தங்களி செஞ்சுருக்கேன். இது வந்து அப்படியே நல்லா நிறைய இப்படி சொட்டை சொட்டை ஊற்றி சாப்பிட போகிறேன். ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது கருப்பு உளுந்து இருக்குல்ல, அதில் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக வெள்ளை உளுந்தில் நிறையா செஞ்சு சாப்பிட்ருக்கேன், கருப்பு உளுந்துலேயே செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அது வந்து அந்த உளுந்தோடைய தோலோடு சாப்பிடும்போது அந்த உளுந்தில் இருக்கிற நன்மைகளை விட அந்த தோலில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே இதை நான் சாப்பிட போகிறேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக அப்படியே நல்லெண்ணெயோடு சேர்த்து எடுத்து செம்மையாக சொல்லுது, சூப்பராக ஸ்மெல் வருது. எனக்கு நல்லெண்ணெய் வந்துட்டு அப்படி சாப்பிட பிடிக்கும். அண்டு உளுந்து இதெல்லாமே வந்துட்டு பேக் பெயினுக்கு அண்ட் மசில்க்குலாம் ரொம்பவே நல்லது. சான்ஸ் இல்லை, செம்மையாக இருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக ரெசிபி சேனலில் டீட்டெயிலாக எப்படி செய்யணுங்கிறது சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன்னு நினைப்பீங்க, பட் நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு தான் நல்லெண்ணெய் வந்து இவ்வளோ ஊற்றி சாப்பிட முடியும். ஜோதிகா மாதிரி ஆக்சுவலாக அவ்வளோ நல்லது நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கிறது. ரெகுலராகவே நம்ம வந்துட்டு இந்த ஃபுட்டுக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, கடலெண்ணெய் அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் சேர்க்கறத விட அப்பப்போ இந்த மாதிரி ஒரு டைம் நல்லெண்ணெயும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லது. நல்லெண்ணெய் வந்து இப்போ இருக்குது நிறைய மேலே மறந்துட்டு, அதோடவே சேர்த்து சாப்பிடுவேன். அண்ட் அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஊற்றி ஊற்றி நல்லா போட்டு அப்படியே சொட்டை சொட்டை அப்படியே என்ன சொல்கிறது, இந்த ஹல்வாலாம் திருநெல்வேலி ஹல்வாலெலாம் எப்படி நெய் சொட்டை சொட்டை இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும். இதை யாராவது சேலஞ்சுன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இது சேலஞ்சே இல்லை, இது வந்து சொர்க்கம் மாதிரி இருக்குது எனக்கு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு இதுதான் எடுத்திருக்கேன். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஸ்வீட் தான்.
பட் இருந்தாலும் நான் நிறைய டைம் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உளுந்தங்களையும் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அதனால் எனக்கு இது வந்து பெரிய கஷ்டமால எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. அண்டு லஞ்சுக்கு முன்னாடி மேபி எனக்கு பசிக்குது அப்படின்னா நான் ஏதாவது ஜூஸ் சாப்பிடுவேன், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆச்சு. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் களி சாப்பிட்டேன் இல்லையா, களி சாப்பிட்டு இப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமே ஆகப்போகுது, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் ஜூஸ் சாப்பிட போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை இருக்குல்ல, பன்னீர் திராட்சையோட ஜூஸு. கருப்பு கலர்லேயே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திராட்சை கருப்பாக தான் இருந்துச்சு, நான் அரைச்சி இந்த கலரில் ஆக்கிட்டேன், அரைச்சதுனால இந்த கலரில் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ நான் ஜூஸ் குடிக்க போகிறேன். இதில் வந்துட்டு லைட்டாக சுகர் சேர்த்துக்கிட்டேன், ஐஸ்லாம் எதுவும் போடல, அப்படியே குடிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சேலஞ்சுன்னு செய்வேன்னு பார்த்தா எல்லாமே பிடிச்ச ஃபுட்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்வீட்டாக தான் போக போகுது, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஏதோ ஒன்றோ ரெண்டோ தான் காரமாக சாப்பிட்றது, மீது எல்லாமே ஸ்வீட்டுங்கும் போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு தெரில. என்ன தான் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னாலுமே 24 hoursக்கும் வந்துட்டு 90% ஆஃப் ஃபுட் வந்து நம்ம ஸ்வீட்டே சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக ரொம்ப தகட்டிடும், நிறைய சாப்பிடவும் முடியாது. அந்த பிரச்சனை தான் இப்போ காலையில் இருந்து எனக்கு. காலையில் காஃபி சாப்பிட்டேன், பிஸ்கட் சாப்பிட்டேன், அப்புறமா வந்துட்டு உளுந்தங்களி, அதுவும் ஆப்வியஸ்லி ஸ்வீட். இப்போ ஜூஸ் சாப்பிட்றேன், இதுவும் ஸ்வீட் தான். லஞ்சுக்காவது ஏதாவது காரமாக செய்யணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் என்ன சாப்பிட்றேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூஸ் சாப்பிட்டுட்டேன், ரொம்ப நேரம் ஆகலை. மணி இப்போ பார்த்திங்கன்னா 12:30 தான் ஆகுது. பட் இப்போ என்னென்னா நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா காரமாக தான் சாப்பிடும் போல் இருக்குன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியுதா, பிளாக்காக இருக்குல்ல. ஸோ அதை நானே சொல்லிடுறேன், ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லையா அதோட பொரியல். சொல்லும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும், பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் தெரில, நான் வந்துட்டு செய்கிறத கூட காட்டல, ஏன்னா நிறைய பேருக்கு இது பிடிக்காது ஹலால் அது இது சொல்லுவீங்க. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எப்பயாச்சும் செஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கும் இதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 or 2 அந்த மாதிரி ஏஜ் தான் இருக்கும், ஒரு 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊரில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் இது செஞ்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கூப்பிட்டு குட்டி பாப்பாவில் கூப்பிட்டு தட்டில் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு நினச்சிட்டாங்க, பிள்ளை ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கணும்னே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கும்னு நினச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், தட்டில் அதை வாங்கிட்டு வாயில் போட்டுகிட்டே போயிட்டே நான் பாட்டுக்கு கால் போன தடத்துக்கெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கேன். அந்த தட்டில் வந்து தீர வரைக்கும் சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துட்டே நான் பாட்டுக்கு நடந்துட்டு இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நடந்தால் எவ்வளோ தூரம் போக முடியும், அவ்வளோ தூரம் நான் போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் வீட்டில் வந்து இவ்வளோ நேரமாக பாப்பா ரொம்ப அமைதியாக இருக்காளேன்னு தேடி இருக்காங்க. பார்த்தா நான் வீட்டில் எங்கேயுமே இல்லையா, நான் பாட்டுக்கு நடந்து காணாமல் போயிட்டேன், எங்கே ரொம்ப தூரம் போயிட்டு தொலைஞ்சே போயிட்டேன் நான். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அப்போலாம் 90s வந்துட்டு இந்த இப்படி அடிப்பாங்களே, அது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அது பேர் என்ன, தப்பா பறை என்னமோ சம்திங், ஏதாவது ஒரு நியூஸ் தகவல் கொடுக்கறதுனா ஊருக்குள்ள இந்த மாதிரி அடிச்சு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ கூட சம் ஏரியாஸ்லலாம் அந்த பழக்கம் இருக்கு, நியூஸ்லலாம் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யாரோ ஒரு அம்மா வந்து என்னை தூக்கி வச்சுருந்துருக்காங்க, நான் தனியாக எங்கேயும் அனாதியாக போயிட்டு இருந்திருக்கேன், பார்த்துட்டு அழுதுருக்கேன்னா என்னன்னு தெரியல. அவங்க தூக்கி வச்சுருந்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்னை கண்டுபிடிச்சி அவங்க கிட்டே போய் இது எங்கள் குழந்தைன்னு கேட்டு அவங்க நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி அப்புறம் ஆதாரமெல்லாம் காட்டி ப்ரூவ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கும் இந்த ரத்த குழுக்கும் கனெக்ஷன் இருக்குது. எனக்கு இது எப்போ பார்த்தாலும் அந்த இன்சிடென்ட் வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், அதுதான் ஞாபகம் வரும். இப்போ கூட அதை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, உங்கள் கூட ஷேர் பண்ணணும்ட்டு. அடிக்கடி நான் காணாமல் போயிடுவேன். எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும்னா நானும் காணாமல் போயிடுவேன். அந்த திருவிழா கூட்டத்தில் சத்தியமாக காணாமல் போயிடுவேன். அப்புறம் கண்டுபிடிச்சி செம்ம அடி கொடுப்பாங்க, எங்கே கையை விட்டுட்டு போவ நீ அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன குழந்தை தான், என்ன அவங்க ஒழுங்காக பார்த்துக்கவே இல்லை, நான் எங்கேயாவது போயிட்டேன், அவங்க தான் என்னை ஆக்சுவலாக விட்டுட்டாங்க, நான் தொலைஞ்சு போயிடுவேன். அப்புறம் பலார் நல்லார்னு கொடுப்பாங்க. எங்கெல்லாம் அடி வாங்கினதெல்லாம் என்ன ஞாபகம் இருக்குது. வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயாவது போயிடுறேன் நான், நிறையா டைம் தொலைஞ்சு போயிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் திருந்தி ஒழுங்காக எல்லாருக்கூடையும் போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஸோ அந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் நிறைய ஞாபகம் வருது. இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். ஏதோ பல நாள் கழிச்சு
இதை சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது. காலையிலேருந்து ஒரே இனிப்பாக சாப்பிட்டு 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 ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது எனக்கு. இதை சாப்பிடும்போது எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இதை சாப்பிட்டு போகிறேன். என் ஸ்பூனில் தான் சாப்பிடுவீங்களா மேடம், கையில் சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டால் அவ்வளோ சீன்லாம் கிடையாது. கையில் சாப்பிட தான் போகிறேன் கண்டிப்பாக. இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஸ்பூனை தூக்கி போட்டு கையில் தான் சாப்பிட போகிறேன். நான் வந்து ஒத்தியாக கேமரா வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போ ஸ்பூனில் சாப்பிட்டுருக்கேன். ஸோ நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஈவினிங் கூட நான் வேறு எதாவது சாப்பிட்றேன்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து சொன்னதே ரத்தக்குடியில் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டுட்டேன். பட் எனக்கு அது மட்டும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் அதை ட்ரிங்க் குடிக்கலாம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும்போது பவுண்டோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஏன் நான் பவுண்டோ சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ்நாடோட ப்ராடக்ட். ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் நடந்ததுலேருந்து வந்து கொக்கோ கோலா பெப்சி இதெல்லாமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கிறதில்ல. நானும் இதில் ஒருத்தி தான். ஸோ நான் வந்துட்டு பவண்டோ வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை திண்டுக்கல்ல தான் வந்து இது தயாராகுது. ஸோ நம்ம ஊர் ப்ராடக்ட் தான், தைரியமாக அதை நம்ம சாப்பிட்லாம். ஸோ நான் எதாவது ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னு தோணும்போது எனக்கு இதுதான் தோணுச்சு, அதுவும் பிளாக் கலரில். ஸோ நான் இது தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, எது சாப்பிட்டாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு, அதனால தான் நான் இதையும் காட்டிட்டேன். ஓகே, பவண்டோ குடிக்க போகிறேன். கைஸ் இப்போ வந்துட்டு டைம் 4 ஆகுது, ஸ்நாக்ஸ் டைம். நான் ரெகுலராக ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம், எனக்காக சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிட்றது தான். டெய்லி இந்த நேரம் ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபுட் சேலஞ்ச். ஸோ எல்லாமே சாப்பிட்டு காட்டணும், அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக பசி எடுத்துருது. நான் சொன்ன மாதிரி காலையிலேருந்து அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது. பட் நிஜமாகவே எனக்கு பசி தாங்கல. பட் நான் லாஸ்ட்டாக சாப்பிட்ட பிளட் இருக்கு இல்லையா, ரத்த பொரியல் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ஒரு 3 hours கிட்டத்தட்ட வந்து பசி தாங்கிட்டு கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாக இருந்தது. அதனால் எனக்கு அவ்வளோ நேரம் பசிக்கல. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது ஈவினிங் ஸ்நாக்காக வந்துட்டு ப்ரௌனிஸ் எடுத்துக்க போகிறேன். அந்த கூடவே அமுல் டார்க் சாக்லேட். ஸோ ரெண்டும் தான் சாப்பிட போகிறேன். நல்லா இது வந்து பிளாக் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா டார்க்கான ஒரு ஃபுட். ஸோ ப்ரௌனிஸ் இது அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை, ரொம்ப நார்மலாக நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. என்னால் இப்போ ஒன்று தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அதனால் ரெண்டு கூட இந்த நேரத்துக்கு இப்போ சாப்பிட முடியாது. ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கு, நான் பவுண்டை கொட்டிடுறேன். ஓகே, இப்போ டார்க் சாக்லேட், அமுல் டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே பிளாக் ஃபுட் அப்படிங்கும் போது எல்லாமே பிளாக்ல கிடைக்கும் 100% கிடையாது, சொல்லவே முடியாது இல்லையா. அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த ப்ரௌன் ரேஞ்ச் இருக்கிறது, நல்லா டார்க்கான இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே இன்றைக்கி என்னால் சாப்பிட்டு காட்ட முடியுமான்னு தெரில. அப்படி ஒரு வேளை என்னால் சாப்பிட முடியும்னா ஃபைனலாக நான் என்ன வாங்கினேனாச்சும் உங்ககிட்ட காட்டிடுறேன். ஏன்னா நான் ரொம்ப அலைஞ்சி இந்த கலருக்காக வாங்கினேன். இது வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன், இருக்காது. ஆக்சுவலாக டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் அந்த ஒரிஜினல் சாக்லேட்டோட அந்த கொக்கோ பீன்ஸ் கசப்பு இருக்கும். அது சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது இந்த டைமில். சாக்லேட் கண்டிப்பாக எனக்கு பிடிக்காதுன்னா சொல்ல மாட்டேன். காலையிலேருந்து ஒரே இனிப்பாக சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால ஓ ஒரு சின்ன பிட் டார்க் சாக்லேட். ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஒரே சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. அண்டு அது ஒன்று, நான் சாப்பிட்ற எல்லாமே ஸ்வீட்டாகவே இதுக்கு கலையிலேருந்து புலம்பிட்டு இருந்ததுக்கு இப்போ நான் சாப்பிட்ற இந்த ஸ்நாக் ரொம்பவே எனக்கு வந்து மைல்டாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், நான் ரெண்டு தான் சாப்பிட்டேன், மீதி வந்து நான் வச்சுக்கிறேன். மேபி நைட் உங்களுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடுவேன். சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரியே நான் ரொம்ப பாண்டாக எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல இதெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்றதுனால நாளைக்கு பின்விளைவு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறேன். டின்னருக்கு வந்து இது பிளாக் ஃபுட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ராகி சேமியா. நான் சொன்னேன் இல்லையா, பிளாக் இல்லைன்னா நான் வந்து டார்க்காக என்ன கிடைக்கிதோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை வந்து ஆக்சுவலாக ஊற வைக்கணும், ஊற வச்சு அதை சாப்பிட்ருக்கணும்னு நினச்சேன். பட் அதை நான் ஊற வைக்காமல் போனதுனால என்னால் டக்குன்னு அதை வந்து என்னால் செய்ய முடியல. ஸோ அதுவும் ப்ரௌன், ராகியும் ப்ரௌன் தானேன்னு சொல்லிட்டு ராகி ட்ரை பண்ணேன். பட் அது இன்னும் கொஞ்சம் லைட் கலராக வந்துருச்சு. ஓகே, எனவே இதுதான் என்னோடய டின்னர். ஸோ இதை தான் சாப்பிட போகிறேன்.
திரும்பவும் காரமாக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஹாய் காய்ஸ். ஸோ ஃபைனலி வந்துட்டு நான் டின்னர் வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டாச்சு. தூங்க போகிறப்போ நான் வந்துட்டு பிளாக் டேட்ஸ் அப்புறம் வந்துட்டு பிளாக் ரைசின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக இதுவும் ஒரு பிளாக் ஃபுட். நைட் வந்து பேரிச்சம்பா சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் பிளாக் ரைசின்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக என்னோடய சேலஞ்ச் முடிச்சுக்க போகிறேன். இது காலையிலேருந்து பிளாக் மட்டும் தான் சாப்பிட்டாங்கன்னு சாட்சிக்காக என்னை கூப்பிட்டு வச்சுருக்காங்க. நிஜமாவே பிளாக் தான் சாப்பிட்டாங்க, பாதி பிளாக் நான் தான் சாப்பிட்டேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். போய் நான் தான் சாப்பிட்டேன், வரவே இல்லை. நான் இப்போ கூட கம்பல் பண்ணி தான் உட்கார வச்சிருக்கேன் சாட்சிக்காக. சீரி சீரி நான் வேற எதுவுமே சாப்பிடல தெரியுமா? ஆமா ஆமா, உண்மையா நான் வேற எதுவுமே சாப்பிடல. உங்க கூட காஃபி குடுன்னு ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு கொடுத்தாங்க, பட் நான் வாங்கிட்டு திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நான் திரும்ப குடிச்சிட்டேன். நான் சேலஞ்சில் இருக்கேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தா வந்து போய் இப்போ வந்துட்டு நான் இதை சாப்பிட்டுருக்கேன் இல்லையா, இதை புழுங்கி சாப்பிட்றதுக்காக வந்தாங்க, வேற ஒன்றும் மேட்டரே இல்லை. பாருங்க பாருங்க, மென்னுட்டு இருக்காங்க பாருங்க. தெரியுதா நான் போய் சொல்லலன்னு? தெரியுதா யார் போய் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். அதான் சொல்லிட்டேன், அப்போ இந்த பாதி பிளாக் நான் தான் சாப்பிட்ருக்கேன், அதனால தான் கலர் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கு நானும் இப்படி ஆயிடுவேனா? ஆமாம். அப்புறம் சேம் பிட்ஸ், நீ நானு ஒன்று. ஓகே ஃபைனலி நான் வந்துட்டு என்னுடைய 24 hours பிளாக் ஃபுட் சேலஞ்ச் வந்துட்டு அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நானே வந்து என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் நான் கொண்டா விசில் வந்துட்டுருக்கேன். நான் கூட காலையில் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மேபி சீட் பண்ணேன் அப்படின்னா கூட உங்ககிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சீரியஸாகவே சீட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்து பண்ணியிருக்கேன், பட் சீரியஸாக நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிட்டேங்க போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.